நாம பார்த்துட்டு இருக்கிறது பிரிசன் பிரேக் சீசன் ஒன்னோட எபிசோட் 10 தி ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட். நம்ம எபிசோட் 10 பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் 9 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப்பா பார்க்கலாம் மக்களே. போன எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம நம்ம குருந்தாடிக்காரன் பண்ண அபியூஸ்னால சூசைட் பண்ணி செத்துருப்பான். அதுக்கடுத்து இன்னொரு பையன் பின்னாடி நம்ம குருந்தாடிக்காரன் சுத்துவான், அவனை வந்து நம்ம ஹீரோ எப்படியோ ஒன்று காப்பாத்திருப்பாரு. அதுக்கடுத்தது நம்ம லாயர் நிக் அண்ட் எல்ஜே மூணு பேத்துக்கும் ஸ்கெச் போட்டிருப்பாங்க அந்த சீக்ரெட் ஏஜென்ட். நம்ம டானுக்கு வந்து ஜெயிலுக்குள்ள பல சலுகைகள் இருக்கும். எதனால அப்படின்னா நம்ம டான் வந்து அங்க இருக்க ஆபீசருக்கு காசு கொடுத்துருப்பான் மந்த்லி மந்த்லி. அதனால தான் அவனுக்கு வந்து அங்க அவ்வளோ சலுகைகள் இருக்கு. அந்த பிஐ டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டாகவும் இருப்பான் நம்ம டான். இப்போ சில நாளா அவனுக்கு காசு வருதில்லை. இந்த காசு அவனுக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு எபிசோடில் அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம டானை மிரட்டிட்டு போயிருப்பானே, நம்ம செஞ்ச கொலையை ஒருத்த கண்ணார பார்த்துருக்கான், அவன் வந்து சாட்சி சொன்னானா நானும் ஜெயிலுக்குள்ள வந்துடும், அப்புறம் ஓன் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களும் களி தான் திங்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பான். அந்த ஃபெபினோ அவன் தான் அந்த சாட்சி, அவனை கண்டுபிடிக்க சொல்லி தான் நம்ம டான் சொல்லியிருப்பான். அதனால தான் நம்ம டான் போய் ஹீரோவோட ரெண்டு கால் விரலையும் வெட்டியிருப்பான். இது வரைக்கும் நம்ம டான் வந்து அதை கண்டுபிடிக்காதனால நம்ம ஃப்ரெண்டு நம்ம டானோட ஃப்ரெண்டு வந்து காசு கொடுக்கறது நிறுத்தியிருப்பான். அதனால இவனுக்கு காசே வரதில்ல. இப்ப அந்த போலீஸ்காரருக்கு மாசம் மாசம் காசு வாங்கிட்டு இப்ப காசு வராதனால உன்னை இந்த பிஐ டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்குறேன், உன் டீமையும் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாரு. இதை வந்து நம்ம டான் ஹீரோ கிட்ட சொல்லுவான், இப்படி நீ அந்த ஃபெபினோ எங்க இருக்கான்னு சொல்லாததுனால எனக்கு இப்ப காசு இல்ல, அந்த காசு வராததுனால நாங்க இப்படி இந்த பிஐ டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்க போறோம் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்பான். இப்போ அந்த சாட்சி சொன்ன ஃபெபினோ எங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்துட்டா இவனுக்கு போய் கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இப்படி ஒருத்தர் சாட்சியாக இருக்குன்னா அதனால இவனுக்கு கொலை பண்ணிடுவாங்க. ஒரு அப்பாவி எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனசு இருக்கிறதுனால வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க மாதிரி வேற ஒரு அட்ரஸை போய் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஹீரோவை டைரெக்டாக ஜெயிலுக்கு வர சொல்லி போய் பேசி போலியான ஒரு அட்ரஸை கொடுத்துருவான். இது இவன் பேசி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம பிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம பிபி பிளானில் இருக்க எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் காசு வரல. அதனால் இங்கே நம்ம பிளாக் ஹெட் இருப்பான் தெரியுங்களா உங்களுக்கு, முன்னாடி சீசனில் கூட அந்த யார்டில் கொட்டி இருந்த கல் மண் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருப்பான். மேபி அவனுக்கு டவுட் வந்திருக்கலாம், ஏன்னா அவனும் பல வருஷமாக உள்ளே இருந்திருக்கான், எதனால இப்படி இங்கே குப்பை வருது, ஏதோ ஒன்று நடக்குது, எவனோ ஒருத்த வேலைத்தனம் பண்ணுறான் அப்படின்னு அவருக்கு சில பல டவுட்டுகள் வந்திருக்கலாம். அதனால் அவர் அதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு நாள் வேற ஒரு ஆஃபீஸரை பார்த்து நான் இந்த பிஐ டிபார்ட்மெண்ட்டில் சேரணும், தயவு செஞ்சு என்னையும் சேர்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆஃபீஸ்கிட்ட இவன் கெஞ்சி கெஞ்சி கேட்டு எப்படியோ ஒன்று சேர்ந்துருப்பான். இப்போ இந்த பிஐ டிபார்ட்மெண்ட்டில் இவனும் இருக்கான், இவனும் போய் செக் பண்ண போகிறான். போய் அவன் உள்ளே பார்த்தானே இவங்க குழி நோண்டி வச்சுருக்கிறதை பார்த்தானே எல்லாருமே மாட்டிக்குவானுங்க, அஞ்சு பேரும் மாட்டிக்குவானுங்க. நம்ம பிரிசன் பிரேக் இந்த பிளானே ஃபுல்லாக சொதப்பிக்கும். நல்ல வேலை நித்யானந்தம் சுவாமிகள் அருளால் அந்த பிரிசன் பிரேக் பிளானில் தோண்டி வச்சிருந்த குழியை அந்த பிளாக் ஹெட் போய் பார்க்கல. அதுக்குள்ளே நம்ம டானுக்கு காசு வந்து மறுபடியும் அந்த பிஐ செக்ஷனில் இவங்க அஞ்சு பேருமே போய் வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜெய் நித்யானந்தம். மறுபடியும் உள்ளே வந்த நம்ம பிரிசன் பிரேக் பிளான் இருக்க அந்த அஞ்சு பேருமே உள்ளார கொஞ்சம் ஏதோ பிரேக் எடுத்துருப்பானுங்களாட்டு இருக்குது. அப்போ வேலை செய்ய செய்ய இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. வெளியே போய் அடுத்தது என்ன நான் பண்ண போறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு செம்ம இதாக போயிட்டு இருக்கு, அதை நான் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரூம்மேட் ஆரம்பிப்பான். நம்ம ரூம்மேட் எடுத்தோடனே என் கேர்ள் ஃப்ரெண்டும் நானும் போய் வெளியே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்காணால இடத்துல போய் செட்டில் ஆகிட்டு எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, எங்களுக்குன்னு ஒரு குடும்பம், எங்களுக்குன்னு ஒரு வீடு, நாங்கள் குழந்தை குட்டிகள்னு பெற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா 100 வருஷம் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்தது நம்ம டான் சொல்லுவான், எனக்கு என்னப்பா பெருசா இருக்க போகுது, என் புள்ள குட்டிகளை கூட்டிட்டு போய் வெளியூர்ல நல்லபடியா செட்டில் ஆகி அதுங்க ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சு ஆளாக்கி என் கண் குளிர பார்த்தாதான் இந்த கட்ட வேகம் அப்படின்னு நம்ம டான் சொல்லுவான். நம்ம குருந்தாடிக்காரன் என்ன சொல்றானா, அவன் தான் எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்ட் ஆச்சு. அவன் சொல்லுவான், நான் வெளியே போனோடனே எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகி மேரேஜ் பண்ணிக்கிட்டு கே கப்ல இந்த உலகம் ஃபுல்லா சுத்த போறோம் அப்படின்னு அந்த குருந்தாடிக்காரர் சொல்லுவான். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குதுடா உங்க பிளான் எல்லாம். அடுத்து நம்ம ஹீரோவும் அண்ணனும் வருவோம். இவனுங்க படுற லோலாய் இருக்குதே பெரிய லோலாய். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான், அண்ணனை பார்த்து நீ அந்த லாயரை மேரேஜ் பண்ணிக்கோ, எல்ஜேவி நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம், நாம் எல்லாம் போய் பெனாமா மாகாணத்தில் நம்ம ஒரு ஸ்கூபா டைவிங் ஷாப் வச்சு நம்ம ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவான்.
இது கூட பரவாயில்ல, நம்ம அண்ணன் இருக்கானே, எனக்கு தான் ஸ்கூபா டைவிங்கே வராதே, அப்புறம் நம்ம எப்படி ஷாப் வைக்கிறது அப்படியும்பாம். அதுக்கு நம்ம தம்பி சொல்லுவான், நாம் இங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப நிறைய டைம் இருக்கும், அப்போ மொல்லமாக ஸ்கூபா டைவிங் கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு ஷாப் வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட எபிசோட் 10 முடியுது மக்களே. த ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட், நாம் கிட்டத்தட்ட பாதி சீசனை தாண்டி வந்துட்டோம், இன்னும் பாதி தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த த்ரில்லர், ஆக்ஷன், மிஸ்ட்ரி எல்லாமே கலந்து வரப்போகுது. இது வரைக்கும் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தவங்க அந்த பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே தப்பிச்சு போய் எப்படி தப்பிச்சு போலீஸ்கிட்டருந்தெல்லாம் ஓடி போய் நல்லபடியாக வாழ்ந்தாங்களா, செத்தாங்களா, பொழைச்சானுங்களா, படையில் போனானுங்களா அப்படிங்கிறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இனி வரக்கூடிய மீதி இருக்க சில பல எபிசோட்களில் பார்ப்போம். கண்டினியூ பண்ணுங்க நம்ம அப்டேட் சீரீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாகவே வந்துடும், கொஞ்சம் காத்துருங்க மக்களே. நன்றி.